Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. கிருஷ்ணா சேத் சார்பிடம் யூத் அசோசியேஷன் ஃபார் கல்ச்சரல் சார்பிடம் உங்கள் கருத்துடன் இங்கு வந்திருக்கும் பெரியவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியடைகின்றோம். கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாதந்தோறும் இந்த தமிழ் இசை அற்புதமாக திரு கிருஷ்ணா சேத் தலைமையில் நடந்து கொண்டு வருகின்றது. இன்றைக்கு முக்கிய விருதனாக வந்திருக்கும் திரு கொத்தமங்கலம் விஸ்வநாதன் அவர்களை இருக்கைக்கு வருமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு கணேசன் அவர்களை திரு சுந்தரம் பிள்ளை அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லோர் விருது மாதம் மாதம் ஒரு சிறந்த மனிதர்களுக்கு நாங்கள் இந்த விருதை கௌரவப்படுத்தி எங்களுக்கு கௌரவம் என்று சொல்வோம். அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் மணிபாரதி அவர்களையும் டி கே எஸ் கலைவாணன் அவர்களையும் இருக்கைக்கு வருமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்மிடத்தில் தமிழிசை வழங்கிருக்கும் திரு ரித்விக் ராஜா அவர்களையும் இருக்கைக்கு வருமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்ற ஒரு அற்புதமான கான்செப்டில் இறைவனோட அருளால் திரு முரளி அவர்களுடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு அவனோட ஆவரேஜ் ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் ஒரு நாளைக்கு நல்லது செய்யணுன்ற கணக்குக்காக இல்லை. இன்றைக்கு காலையில் பாரதிய தேவன் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். இன்றைக்கு ஈவினிங் இந்த கபாலீஸ்வரர் ஆலயத்தில் தமிழ் இசை நடத்திருக்கிறோம். ஒரு 6-7 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ப்ராஜெக்ட்க்கு மேலே இந்த நல்லது பண்ணுறோம். நல்லது பண்ணணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லோருமே நல்லது பண்ணுறோம். அதனால் எந்த இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பல் தேய்க்கிறதே நல்லது பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். வருங்கால ஜென்ரேஷனில் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்லது பண்ணணும், நல்ல மனிதர்களை சந்திக்கணும், சத்சங்கம் ஏற்படுத்தணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த விழா ஆரம்பித்தோம். இந்த தமிழிசைன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்து மாதத்துக்கு ரெண்டு ப்ரோக்ராம் இந்த கபாலீஸ்வரர் ஆலயத்திலையும் சரி அடியார் அம்சத்துறையிலையும் சரி, அதாவது கர்நாடிக் மியூசிக் தமிழில் பாடக்கூடிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்னைக்கு திரு ரித்விக் ராஜா அவர்கள் அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு கைத்தட்டமும் கேட்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு காலையிலேருந்து அவருக்கு உடல்நலம் சரியில்லை. எல்லாருமே கபாலீஸ்வரர்களில் கர்ப்பகமாக வேண்டிட்டோம், நல்லபடியாக பாடணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது வந்து பெருமை கிடையாது. இவ்வளோ பேர் அவர் ஆர்கனைஸ் பண்ணுறபோது யாரானோ ஒருத்தர் ஒரு பாலில் வந்து ஒரு சின்ன துணி வந்து தான் சொல்லலே, அந்த மாதிரி காக்கால ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னொடனே ஒரு டீமுக்கே ஒரு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடுது. நல்லா இருக்கணும், இன்றைக்கி நல்லா வந்து பாடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் 12 மணி பக்கத்தில் திருப்பி கூப்பிட்டு நான் பாடுறேன் அப்படின்னா அதோட சொன்னால் ஒரு 1 ஹவர் பாடுவோம் போகிறோம், நீங்கள் வந்தால் போகிறீங்கன்னா இல்லை இல்லை மேடையில் உட்காந்துட்டா நான் பாட போகிறதுல கபாலீஸ்வரர் தான் பாட போகிறேன். அது மாதிரி தமிழிசைக்கு அந்த இசைக்கு ஒரு கௌரவம் கொடுத்து வந்திருக்கார் திரு ரித்விக் ராஜா அவர்களை வரவேற்பதில் பெருமிச்சு அடைகின்றேன். திரு கொத்தமங்கலம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நீட்ஸ் நோ இன்ட்ரொடக்ஷன் டு த சொசைட்டின்னு சொல்லுவோம். நான் அந்த காலத்தில் வந்து கொத்தமங்கலம் சுப்பு
அப்படின்னு சொன்னா வில்லிசிக்கு வில்லிக்கு ஒரு ராமர் வில்லு பாட்டுக்கு ஒரு சுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் அந்த பரம்பரையில் வந்த நம்ம விஸ்வநாதன் மாமா அவர்கள் இன்னைக்கு முக்கிய விருதாக எங்களுக்கு வந்திருக்கிறார். கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலும் சரி, ஒய்ஏசின் சார்பிலும் உங்கள் கருணஸ்வரன் அவர்களை வருக வருக வரவேற்று திரு பி கே எஸ் கலைவாணன் அவர்களை வரவேற்கிறோம். கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் திரு சுந்தரம் பெண்ணை அவர்கள் விஸ்வநாதன் அவர்களுக்கு பொன்னாடி போய்த்து கௌரவிக்குமாறு இருப்பான் என்பதும் கேட்டுக்கொள்கிறேன். இசை அப்படின்றது அவள் குடும்பத்திலேயே வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடுன்னு சொல்லுவேன். விஸ்வநாதன் சார் அவர்கள் நிறைய வில்லுப்பாட்டு அவரே பண்ணியிருக்கிறார். வில்லு பார்த்தோன்னா சின்னதாக தான் இருக்கும். அப்பா கொடுத்த இது சமீபத்தில் வந்து கந்தசஷ்டி புராணம் பற்றி வெகு சிறப்பாக பண்ணிட்டு நிறைய நிகழ்ச்சி பண்ணிருக்கார். இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆனர், ஆஸ் அ சீனியர் அட்வொகேட்டாக வந்து இங்கே வந்து சீஃப் கெஸ்டாக வரணும்னு வேண்டிட்டோம். ஏன்னா வந்து டி கே எஸ் கலைவாணன் சார் அவர்களும் சரி, மணிபாரதியை ஐயாவும் சரி, பரம்பரையை பார்த்தீங்கன்னா அவள் பயோடேட்டா வந்து இங் பெருசார். அதாவது ஒரு இசை குடும்பத்தில் எந்த விதமான அனுகிரகம் இருந்தால் இந்த அளவுக்கு அவர்கள் இசை நாட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை தெரியுது. அதிலேருந்து பார்க்கும்போது அவளுக்கு ஒரு நல்லொரு விருது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நன்னதர் தன் மிஸ்டர் விஸ்வநாதன் தான் அதுக்கு ஆப்டா இருக்க முடியும். பிகாஸ் வயதில் முதியவர் என்று சொன்னாலும் இசையிலும் முதியவர். இன்னைக்கு வந்து அவள் வீட்டில் போனேன்னா எப்போ பார் ஒரு ராகம் ஒரு அந்த இசை நாணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மகான் என்றே சொல்லலாம். அவர்களை மீண்டும் கிருஷ்ணாசி சார்பில் வருவதில் பெருமகிழ்ச்சி அடிக்கின்றோம். நல்லூர் விருது அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 3000 பேரை நாங்கள் கௌரவிச்சிருக்கோம் சொல்கிறதோட அவர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கோம் சொல்லணும். இப்போ வந்து இவன் நிறைய அவார்டு வாங்கியிருப்பாள். திரு டி கே எஸ் கலைவாணன் சார் அவர்களும் சரி, அந்த காலத்தில் அவ்வி சண்முகம் அந்த டைட்டில் வாங்கினா அந்த வழியில் வந்த ஒரு மகான். அதே மாதிரி டாக்டர் மணிபாரதி, வீரமணி சோமு அப்படின்னு சொன்னால் தெரியாதவரை இருக்க முடியாது. இன்றைக்கி ஐயப்பன் பார்க்க போகிறோமோ இல்லையோ வீரமணி அப்படின்னா அந்த குடும்பத்தில் சந்தவா அவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கான். அந்த குடும்பத்தில் வந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே இந்த இசையில் வந்து வல்லனர், நல்ல பெரிய பரம்பரையில் வந்தவா. அந்த வகையில் இன்றைக்கி நல்லூர் விருது நல்வணக்கம் அப்படின்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ணும்போது சுதாசிஷன் ஒரு தடவை இங்கே வந்து சொன்னால் எல்லாருமே நல்லவா, எல்லோருமே நல்லா பண்ணுறோம். பட் அதில் வந்து கடவுள் வந்து ஒரு சில பேருக்கு தான் ஒரு அனுகிரகம் கொடுக்குறான். சரஸ்வதி கடாட்சமாக இருக்கட்டும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கட்டும், எந்த இது இருந்தாலும் அந்த வகையில் சூஸ் பண்ணி அவள் ஒத்துக்கணும்னு நாங்கள் கேட்டு இன்றைக்கி வந்து அவளுக்கு பண்ணுறோம். உங்கள் கரகோஷத்துடன் நல்லூர் விருதை திரு கொத்தமங்கலம் விஸ்வநாதன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல கொடுக்குற ஒரு முக்கியத்துவமும் நான் சொல்லணும். அவள் ரெண்டு குடும்பத்து பேரும் இன்னைக்கு காலையில் கபாலீஸ்வரர் கோயிலேருந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை தான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். தவிர அவளுக்கு கொடுக்கப்படிய அவார்டுன்றது பெருசாக கிடையாது. ஏன்னா எவ்வளவோ அவார்டு வாங்கியிருக்கா அவருடைய வயிற பார்த்தா தெரியுது. இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் கொடுக்கும்போது அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி விஸ்வநாதன் சாரையும் சுந்தரப்பள்ளியம் சாரையும் டி கே எஸ் கலைவாணன் அவர்களுக்கு முதன்படியாக நல்லூர் விருதை கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார்
அடுத்தபடியாக எங்கள் இணைப்புக்கு வந்திருக்கும் டாக்டர் மணிபாரதி, ஒரு வயலின் மாஸ்ட்ரோ. அதாவது நிறைய வயலின் வித்வான்கள் பார்த்துருக்கோம், பழைய கால டிவோஷனல் சாங்ஸ், டிவோஷனல் பக்தி இசையை முதுமையாக பெற்றவர் டாக்டர் மணிபாரதி அவர்களுக்கு கொத்தமங்கலம் விஸ்வநாதன் நல்லூர் விருதை வழங்குமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சுடுவோம். கச்சேரி எல்லோரும் வெயிட் பண்ணுறது தெரியுது. ஒரு 10 மினிட்ஸில் இந்த இனாகுரேஷன் அவருடைய எழுப்புரை முடிந்தவர் நித்யக் ராஜாவோட தமிழ்சியாக இருக்கும். கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லிட்டார் மொத்தமாகவே 10 நிமிஷம். எனக்கும் ஆசையாக இருக்காது அந்த நித்யக் ராஜா பாட்டு கேட்கணும். கொடுத்துருக்கிற ஒரு கடமை, ஒரு பணி, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எல்லாரும் நமஸ்காரம். கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு மகத்தான விழா. அந்த விழாவிலேருந்து இந்த ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் ஒய்ஏசிடியும் இணைந்து நடத்துகின்ற கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுங்கிற தமிழிசை விழாவில் என்ன ஒரு சிறப்பு இருக்கிறதா வரவேற்று இந்த கௌரவத்தை கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் எனக்கும் இந்த நல்லோர் விருது கொடுத்தாங்க. அன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா நம்மளை தேடி கொடுத்துருக்காங்கட்டோம். இன்றைக்கி எனக்கு வந்து அதை விட ரெட்டிப்பு, எத்தனையோ சந்தோஷம். ஏன்னு கேட்டால் என்னுடைய முன்னிலையில் என்னுடைய மனதிற்கு பிடித்தவர்கள், என்னுடைய நண்பர்கள், நான் ரொம்ப மதிக்கின்றவர்கள் ரெண்டு பேருக்கு வளர்ந்த குழந்தைகள். என்னை பொறுத்தவர்கள் நான் பார்த்து வளர்ந்த குழந்தைகள், அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுருந்து முரளி சார் வந்து பண்ணி நடத்திட்டு இருக்கார். நாள்தோறும் நல்லது செய்வோம்னா ஒரு நாளைக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு அவர் பண்ணி காமிக்கிறார். ஒரு நாளைக்கு பலது பண்ணுறார். அதாவது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். அப்படி சொல்கிற போது அர்த்தம் என்னென்னு நினச்சா ரொம்ப பேர்னாக்க யுகே யுகேன்னா யுகத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லை. ஒவ்வொரு யுகத்திலையும் எப்பப்போ தர்மம் நலிகின்றதோ அதர்மம் வருகின்றதோ அந்த சமயத்தில் நான் வருவேன். எத்தனையோ அவதாரங்கள், 10 அவதாரம்னு கணக்கில் பாகவதத்தின்படி 24 அவதாரம் மற்ற அதே போல் எத்தனையோ அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கார் அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக. அப்படி போல தினந்தோறும் எங்கே பார்த்தா இன்னி கூட இன்னொருத்தரை நினைச்சு நினைச்சா 3000 பேருக்கு நல்லவர்கள் கொடுத்துருக்கான். நான் ஒரு சமயம் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் கிருபானந்தவாதியார் பற்றி பாடினேன். அவருக்கு முன்னாலேயே அமுதத்தமிழ் செல்வம் அதை வாரி வாரி அளிக்கும் எங்கள் ஐயன் கிருபானந்தவாரி. ஏன் அதை இப்போ பாடுறேன்னு கேட்டால், அப்படி ஒரு மகானுத்தர் இருந்தார், அவர் என்றைக்கு நாம் மறக்க முடியாது. 64வது நாயன்மார் என்று பெயரை வாங்கினார். அமுதத்தமிழ் செல்வம் அதை வாரி வாரி அளிக்கும் எங்கள் ஐயன் கிருபானந்தவாரி. நமது நாட்டு நற்கதைகள் கூறி கூறி நாம் உயர செய்ததனால் வாழ்த்தவாரீர். கந்தன் புகழ் பாடும் பாடல் கோடி கோடி கற்றவற்றை நாட்டிலிருக்கும் பாடி பாடி சிந்தை நல்லார் இதயங்களை தேடி தேடி சொந்தமாக்கி கொண்ட தமிழ் வைத்தியர். அந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன். சிந்தை நல்லார் இதயங்களை தேடி தேடி சொந்தமாக்கி கொண்ட தமிழ் வைத்தியர்வார்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி. சிந்தை நல்லவர்கள் இதயங்களை நல்லது ஏதாவது பண்ணியிருக்காளா தேடி பிடிச்சி ஒரு 3000 பேரை பிடிச்சி போட்டார். அப்படி போல நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. அதாவது எல்லாருக்கும் பணம் வரலாம், சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசை செலவழிக்கிறதுக்கு வள்ளுவன் சொல்லுவான், ஊரணி நீர் பேரறிவாளனுடைய திரு இருக்கே அது ஊரணி நீர்னு. அது கேண்டா ஊரணின்னு பேர் வச்சானா, ஊருக்கு நல்லது பண்ணுறதுக்காக ஊரணி. குளம் இருக்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுதா, அப்படி போல வேணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு அதிகாரம் முழுக்கவே இந்த மாதிரி பண்ணுறவாளுக்காக குரலில் சொல்லியிருக்கார். அப்படி போல அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தை அவ்வளோ அழகாக நல்ல காரியத்துக்காக செலவழிச்சிருக்கார். அவருடைய தொண்டு வளர்க எனக்கு ரொம்ப ஆசை. எல்லாருக்கும் நல்ல ஒரு விருது விருதுன்னு கொடுக்குறாரு. அவரை ஒரு நாள் கூப்பிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு விருது.
இதுவரை அவர்கள் நல்லவர்கள் தான், நாங்களாம் சேர்ந்து ஒன்று பண்ண வேண்டாமா அப்படிப்பட்டவருக்கு அப்படிப்பட்ட ஆசை போகிறது. இந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் இன்னைக்கு விருது வாங்குறாங்களே, அதில் டிகேஎஸ் கலைமானு பெரிய பரம்பரை, அவருடைய அப்பா டிகே சண்முகம், எங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் உண்டு, நான் 19 வருஷம் போடக்குள்ள அவர் டிகே சண்முகம்ல பெரிய மரத்தடியில் இருந்தால் செடி வளராதுன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டால் சொல்ல எல்லாம் நல்லா தான் பண்ணுறான், இருந்தாலும் அப்பா மாதிரி அதாவது அது ஒன்று. ரெண்டாவது நம்ம ரொம்ப பிரமாதமாக பேசினாலும் அது அப்பா பிள்ளை இல்லையா அப்படிம்பான், அதான் ஒரிஜினல் ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் வி ஆர் ரன்னிங் ஏ ஹேண்டிகேப் ரேஸ், எங்களுக்கு எல்லாம் நாங்கள் நடக்கிற போதே சோதனையே கான்செப்ட் வேறு யார் தெரியுமா, சோம பிள்ள வீரமணியோட பிள்ளை அப்படிங்கிற பேர் வந்துருக்கு. இது மாதிரி பிருத்வி ராஜாவை எடுத்துக்கிட்டால் பிருத்வி ராஜா ஆர்வே சிஷியன், அந்த ஒரு பெருமை பாரம்பரியத்தை காப்பாது. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு அவர் டிகே எங்கள் அப்பா அவர் ரெண்டு பேருக்கு ஒரு ஒத்துமை, டிகே சண்முகத்துக்கு பார்ப்போம் ரெண்டு பேரும் அபயாரால் பேர் வாங்கினோம். டிகே சண்முகம் அவர்கள் சின்ன வயசில் இளமை பருவத்தில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கையில் கம்பம் ஊனிட்டு ஒரு கிழவியாக வளர்ந்துட்டு அப்படின்ற கிழமை ஒரு 4 மணி நேரம் அபயாரா நடிக்கிற சும்மா இருக்குமா, டயலாகையும் பேசிட்டு பாட்டையும் பாடிக்கிட்டு அப்படி பண்ணி பேர் வாங்கினவர் டிகே சண்முகம். எங்கள் அப்பா அவ்வையார் படத்தை எடுத்தவர் திரைக்காவியமாக. ஒருத்தர் கேட்டார் இன்டர்வியூவில் அவ்வையாருடைய சக்ஸஸுக்கு காரணம் என்னன்னு கேட்டார். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், எடுத்தவர் எஸ்எஸ் வாசன், நடித்தது கே பி சுந்தரம் அம்பாள், கதையோ அவ்வையார் கதை, நான் என்ன ட்ரை பண்ணாலும் அதை கெடுக்க முடியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை கெடுக்க முடியல, அந்த அளவுக்கு ஹியூமனிட்டியோடு சொன்னார். அவருக்கு பேர் கொடுத்தது அவ்வையார், காந்தி மகான் கதை, தில்லானா மோகனாம்பாள், இந்த மூணு அவர் பேர். அதில் இன்னொரு ஒரு பாக்கியம், அப்பாவும் அவரும் ஒரே தெருவில், அது அவ்வை சண்முகம் சாலை லாயிட் ஸ்டோர், அதில் தான் ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கினவா, ஒரு 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 வருஷம் முன்னால் போனார், இன்னொரு வருஷம் பின்னால் போனார், ரெண்டு பேரையும் நாளும் அதே நாளிலேயே நினைவிக்க முடியாது. அத்தனை பெரியவர்கள் அந்த குடும்பத்தில் இருந்த கலைவாணி எத்தனையோ பிரமாதமாக பாடிட்டுருக்காங்க. இப்போ கூட 29வது இன்னைக்கு நான் பாடுறேன் லீலா கணேசன் ஏற்பாட்டில், அது மாதிரி அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் ரொம்ப நன்னா பண்ணியிருக்கார், நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார், அற்புதமாக பாடக்கூடிய இசை கலைஞர். அவருக்கு இந்த விருது கொடுப்பதிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மணிபாரதி ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிற போது அவன் சொல்லலாம், ஏன்னா நான் பார்த்த குழந்தை, அவன் வயலின் வாசிப்பான், எங்கள் வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி, நான் ஒரு அவன்கிட்ட சொன்னேன் எங்கள் காத்துல இருந்து வாசி வேண்டார் அப்படின்னு. ஏன் என்ன மாமான்னு கேட்டான், நிறைய எலி தொந்தரவாக இருக்கான், ரொம்ப எலி தொந்தரவாக இருக்கு, நீ கொஞ்சம் வாசி அப்படின்னு அப்படி கிண்டல் பண்ணினேன் அந்த குழந்தைய. அவனும் அதை ரசித்தான். இன்றைக்கி எத்தனை ஆல்பம், எத்தனை படங்களுக்கு டைரக்ஷன், எத்தனை லாங்குவேஜஸில் அவ்வளவு பண்ணி சொல்லிட்டு இருக்கான், ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட காரியத்தை சோமோட பிள்ளை வீரமணி சோமு யாருக்கும் மறக்கவே முடியாது. அவருடைய பாடல்கள் எல்லாம் அற்புதமான பாடல்கள் எழுதினவர் சோமு, அதை பிரமாதமாக பிரபலப்படுத்தியவர் வீரமணி. பள்ளி கட்டு சபரிமலைக்கு அதெல்லாம் என்றைக்குமே நிற்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தவர், அவருக்கு இந்த விருது ரொம்ப சந்தோஷம். இப்போ தமிழிசை, தமிழிசை என்ன, ரமண மகர்ஷி யார் வந்து என்ன லாங்குவேஜில் கேட்டாலும் தமிழ் தான் பதில் சொல்லுவாங்க, அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், இருந்தாலும் தமிழில் பதில் சொல்லுவாராம். அப்படி போதே தமிழ் நமக்கு வந்து என்ன சொன்னால் நம்ம லாங்குவேஜில் சொல்கிறது அந்த ஈடுபாடும் புரியுது இல்லையானா. எங்கள் காலத்து பிள்ளை கெட்டிக்காரன்னு சொன்னால் அடுத்தாருக்குள்ள மக்குன்னு அர்த்தமாங்க, அவசியம் இல்லை. அதனால் ஒரு லாங்குவேஜ் நம்ம நம்முடைய தாய்மொழியை நாம் ஆசைப்படுறதில்ல, என்ன தப்பு, ஏன் இருக்கக்கூடாது? ஒரு பாபநாசி மாதிரி பாட்டு எழுதினா ஏன் பாடப்படாது? ஒரு இவர் முத்துத்தாண்டவர் மாதிரி, வேணா தூர பெரியசாமி தூரன் மாதிரி, அம்புஜம் கிருஷ்ணா மாதிரி அப்படிலாம் பாட்டு எழுதி கொடுத்தா ஏன் பாடப்படாது? அந்த பாட்டுகளுக்கு ஏன் என்ன பாடுற போதே கூட நாமளும் அதை அர்த்தத்தை தெரிஞ்சு அனுபவிக்கணுமே. அதனால் தமிழிசை அதை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனைக்கு ராஜா நான் எனக்கு இந்த மகிழ்ச்சி சொன்னோடனே ஒரு சந்தோஷம், ஓஹோ நமக்கு இது போனஸ் தான், குழந்தைய ஒரு பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு. ரொம்ப நாளாக எங்கள் வீட்டிலேயே பாடிக்கார் அப்பா அம்மா இல்லை வேண்டியவா, அவர் கச்சேரி எங்கேயாவது தான் நானாக போய் கேட்பேன், இன்றைக்கி என்னை கூப்பிட்டே அவர்கள் கூட டாக்டர் வைலஸ் ஹேமலதா ரொம்ப வேண்டிக் கொண்ட மாம்பழம் சிஸ்டர் சார் சகோதரியாவும் அற்புதம் ஆசிரியா பொங்கலம் சொல்லுவோம் சார் அறிவு ஆந்திரையா எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸ் டீம், அதை நாம் எல்லோரும் கேட்போம்.
நான் ரொம்ப நாள் பேசிட்டேன்னா நான் நினைச்சிருந்தோம் வாய்ப்பு கிடைத்த போது நல்லதை சொல்றதுக்காக பேசுகிறேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து இந்த அவரை கௌரவிக்கிறது எனக்கு ரொம்ப திருப்தி. என்னை கூப்பிட்டு கலந்துக்க சொன்னதில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. முரளி என்றும் வாழ்க, அவருடைய தொண்டு என்றும் வாழ்க. அவருக்கு இன்னும் நிறைய பணம் நிறைய வருத்தம் நிறைய அவருக்கு மாதிரி நல்ல காரியம் பண்ணணும் என்று வாழ்த்தி கபாலீஸ்வரன் கற்பகாம்பாள் திருவட்டை வேண்டி அமைகிறேன். நன்றி திரு கொத்தமங்கல விஷ்ணுவர் அவர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் ஆதரவாலும் இதே போல் பல நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணுவோம் என்று உறுதி கொள்கிறோம். திரு கபாலீஸ்வர் கோயில் பிரசாதத்தை டி கே எஸ் கலைவாணன் அவர்களுக்கும் டாக்டர் மணிபாரதி அவர்களுக்கும் வித்யுத் ராஜா அவர்களுக்கும் இப்போது வழங்குவோம். ரித்விக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கிருஷ்ணா ஸ்ரீஸ் அவர்கள் கௌரவமாக பண்ணி முறை கேட்கிறது. இதைத் தொடர்ந்து டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் ஒரு சில வார்த்தை எங்களை வைக்கிறார். தெலுங்கு குருவின் திருப்பணி காண்டல், தெலுங்கு குருவின் திருநாமம் செப்பல், தெலுங்கு குருவின் திருநாமம் கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே என்பார் திருமூலர். அப்படி எனக்கு இசை ஞானம் கூட்டி என்னுடைய 8வது வயதிலேயே எனக்கு மரபு வழி இசை கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக்கை எனக்கு போதித்து என்னை 8வது வயதிலேயே மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் உள்ள திருப்புகழ் மணிமண்டபத்திலே முதல் முதலாக இசை நிகழ்ச்சி நடத்த செய்து என்னை பெருமைப்படுத்தி இன்றைய தினம் வரும் நான் ஒரு இசைக்கலைஞனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திய எல்லாம் வல்ல என் குரு வேலூர் இசை பேராசிரியர் டி ஏ சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் அவருடைய புனித திருவடிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இன்று இக்கலை உலகிற்கு தந்த என்னுடைய பெருமைக்குரிய கலை தந்தையர் தாய் தந்தையர் அன்னை சீதாலட்சுமி அம்மையாருக்கும் தமிழ் நாடக மேதை பத்மஸ்ரீ அவை டி கே சண்முகம் அவர்கள் ஆகிய இருவரின் பொன்னான புனித திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த சற்று முன்பு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் திருவானந்த வாரியார் சுவாமிகளை பற்றி குறிப்பிட்டார்கள். என்னுடைய முதல் இசை நிகழ்ச்சிக்கு நான் 8 வயதில் மதுரையில் பாடிய போது அதற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தவர் திருமுருக திருவானந்த வாரியார் சுவாமிகள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 1959 இப்படி அவருடைய அந்த திருவருளினாலே நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய முத்து விழாவில் அவர் முன்பாகவே நான் பாடி அவருடைய உற்சவம் நடக்கின்ற காங்கேயனூர் ஊரில் ஒரு
லட்சதீப திருவிழா மிக பிரமாதமாக நடத்துவார். ஆண்டுதோறும் அங்கு கச்சேரி செய்தவன் நான். அப்பொழுது அவர் முன்பாக முத்து விழாவிலே அவர் பெயரில் அவர்கள் அண்ணா விஸ்வநாதன் அவர்கள் பாடியது மாதிரி நானும் ஒரு பல்லவி அனுபல்லவி சரணம் ஒரு சாகித்யம் செய்து வாரி ஆனந்த வாரி வரங்களை தரும் கிருபானந்த வாரி என்று ஒரு பல்லவி அமைத்து நான் பாடினேன். அது ஒரு அபூர்வ ராகத்திலே பாலினி என்று ஒரு ராகம், பாலினி என்று ஒரு அபூர்வமான ராகம். அந்த ராகத்திலே நான் அதுக்கு வர்ணமிட்டம் வைத்து அதை பாடியதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சுவாமிகள் எனக்கு உடனே ஒரு ஸ்படிக மாலையை என் கழுத்தில் அணிவித்து என்னை ஆசீர்வதித்தார்கள். அந்த மாலையை போட்டுக்கொண்டு தான் நான் ஆண்டுதோறும் சபரிமலைக்கு சென்று வருகிறேன். எனவே அப்படிப்பட்ட திருவருள் சுவாமியிடமிருந்து கிடைத்தது. இதே கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் தான் என்னுடைய தந்தையாருடைய 60வது கல்யாணம் மணிவிழா இங்கே சிறப்பாக நடைபெற்றது. 1972 ஆண்டில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஒவ்வொரு நிகழ்விலும் நான் வர தவறுவதே கிடையாது. என்னுடைய சிறிய தந்தையார் டி கே பகவதி அவர்கள் இந்த கோவிலிலே அரங்காவலராக இருந்திருக்கிறார். இந்த திருக்கோயிலிலே நான் ஆண்டுதோறும் விடையாட்டி பெருவிழாவிலே கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் நான் தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சி இங்கே நடத்தியிருக்கிறேன், பாடியிருக்கிறேன். நம்முடைய குப்சா முதலியார் அரங்காவலராக இருக்கிற காலத்திலிருந்து பாடிக்கொண்டு தான் இருந்தேன். இப்பொழுதுதான் கூப்பிடுவதில்லை, பரவாயில்ல கூப்பிட்டா பாடுவேன், அதனால் ஒன்றும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு புனிதத்தலம், அதாவது நம்ம சென்னையில் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிற தலத்திலே நாம் வாழ்கிறோம் என்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. பாடல் பெற்ற ஸ்தலம், ஒரு பெண்ணை எலும்பை பெண்ணாக்கிய அற்புதம் நிறைந்த தலம் இது இந்த திருக்கோயில் ஞானசம்பந்த பெருமான் அருளாலே. அப்படிப்பட்ட தலம் இருக்கின்ற அந்த இடத்திலே நாம் வாழ்கிறோம் என்பதே மிகப்பெரிய பெருமை. அந்த இடத்திலே ஒரு விருதினை நான் பெறுகிறேன் என்பது பெருமைகளுக்கெல்லாம் பெருமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ விருதுகள் பெற்றிருந்தாலும் இந்த திருக்கோவிலிலே இறைவன் சன்னிதானத்திலே அவருடைய அருட்பிரசாதத்தோடு நமக்கு கிடைக்கின்ற ஒரு விருது, இதற்கு காரணமாக விளங்குகின்ற மிகப்பெரிய ஒரு கலை புரவலர் அவர்தான் ஐயா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள். அவருடைய மிகப்பெரிய அந்த உள்ளத்துக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அருகிலே நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியின் போது எனக்கு தமிழ் இசை சிகரம் என்று ஒரு பட்டத்தை தந்து எனக்கு விருது அளித்து சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த விருது நான் அவரிடம் பெறும் 2வது விருது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நாங்கள் எங்களுடைய என் தந்தையார் வந்து அவருடைய குருவாக விளங்கிய தவத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய நினைவாக ஒரு மன்றம் நிறுவினார். அந்த மன்றத்துக்கு இது பொன்விழா ஆண்டு, அதில் நான் செயலாளராக இருந்து ஆண்டுதோறும் விழா நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த மன்றத்தின் சார்பிலே நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் விருதளித்து சாதனை செம்மல் என்று ஒரு பட்டம் அளித்து சிறப்பித்திருக்கிறோம், விருதளித்து பெருமைப்படுத்தி இருக்கிறோம். எனவே அந்த முரளி அவர்களுடைய அந்த அற்புதமான அந்த செயல்களை நான் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. அதை எழுதலாம் ஒரு நூல் அளவுக்கு இருக்கிறது அவருடைய திருப்பணிகள். எனவே அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் கூறியது மாதிரி பணம் இருக்கலாம், எவ்வளவோ பொருள் இருக்கலாம், எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இத்தகைய நற்செயல்களுக்கு அந்த பணத்தை செலவழித்து நம்ம நாட்டு மக்களிலே யாரெல்லாம் என்னெல்லாம் செய்கிறார்களோ நற்பணி செய்வர்களெல்லாம் தேடி தேடி பிடித்து அவர்களுக்கு விருதளித்து மகிழ்கின்ற ஒரு அற்புதமான உயர்ந்த உள்ளம் கொண்டவர் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள். எனவே அவருடைய பணியினை நீங்கள் அனைவரும் ஒரு கைதட்டலோடு கரகோஷம் தந்து அவருடைய பணியினை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கொத்தமங்கலம் சுப்பு அப்பா அவர்களை பற்றி அவர் கூறினார், எனக்கும் அப்பா தான் அவர், அவருடைய வீட்டிலையும் பாடியிருக்கிறேன். புரட்டாசி மாதம் 2 முறை பாடியிருக்கேன், அவர் வீட்டிலேயே நடக்கும், இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார், அதுலேயும் பாடியிருக்கிறேன். அவர் எப்படின்னா எங்கள் தந்தையாரை பற்றி மணிவிழா மலரிலே ஒரு பாடல் எழுதினார், நாட்டுப்புற பாட்டு எழுதுவார் அவர், அந்த மாதிரி டைப்பில் பாட்டு எழுதினவர். அப்போ நம்முடைய அந்த பாடலிலே 4 வரிகளை பொன்னெழுத்துக்களால் குறிக்க வேண்டும், அப்படிப்பட்ட 4 வரிகளை மட்டும் சொல்கிறேன். அவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கிறாருன்னு சொன்னால், தந்தையார் நாடகங்களுக்கு தங்கச்சி அக்கா தாரமுடன் நாம் சண்முகம் நாடகம் பார்த்துடலாம், தங்கச்சி அக்கா தாரமுடன் அதை குடும்பத்தோடு போய் பார்க்கலாம்னு சொல்கிறார். தங்கச்சி அக்கா தாரமுடன் நாம் சண்முகம் நாடகம் பார்த்துடலாம், தரங்கட்ட பேச்சே இருக்காது, ஒரு சம்சாரி வாழ்வை கெடுக்காது.
என்ன அற்புதமான வரிகள், இதை விட சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட அவரிடம் ஆசி பெற்றவனால் அவர்கள் இருவருக்கும் இருந்த என்ன ஒற்றுமையே தெரியாது. இருவரும் ஒரே நாளில் மறைந்தார்கள். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 1973 தந்தையார் மறைந்தார். அதே மாதிரி அவர் ஒரே ஆண்டு அடுத்த ஆண்டு அதே மாதம் அதே தேதி 15ஆம் தேதி மறைந்தவர் புத்தமங்கலம் சுப்பு அவர்கள். சொன்ன மாதிரி அவ்வையாரில் உள்ள ஒற்றுமை, அவ்வையாராக தந்தையார் அவர்களைத்தான் நடிக்க வேண்டும் என்று எஸ் எஸ் வாசன் அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் தந்தையார் அவர்களுடைய உள்ளம், அவர் வந்து நான் வந்து ஒரு ஆம்பளை, நான் வந்து நாடகத்துக்கு சரியா வரும், நான் அந்த கிழகி வேஷம் போட்டு நடிச்சத சாதனைன்னு சொல்றீங்க, ஆனால் நாடகத்துக்கு அது சரி, ஆனால் திரைப்படம்னு வந்தால் அந்த பாத்திரத்தை ஒரு பெண் நடித்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நான் நடித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி அதை மறுக்கிறார். உடனே வாசன் கேட்கிறார், அவரே தான் வருவார் அப்பாவை புக் பண்ணுறதுக்கு, அவர் வேறு யாரையும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்ப மாட்டார், அவரே வருவார், அவர் வேக்ஸால் காரை ஓட்டிகிட்டு வருவார், அப்படி கதர் வேட்டி சட்டையெல்லாம் போட்டு வருவார், கத்தில் போட்டே பேசுவார். அப்படி அவர் கேட்கும்போது நீங்களே அப்போ சஜஷன் கொடுங்க யாரை போடலான்னு சொன்னோடனே, நீங்கள் ரொம்ப தேட வேண்டாம், நம்ம சுந்தரம்பாரையே போட்டுக்கலாம், ஏன்னா அவங்க பாட்டே போதும் படத்துக்கு வெற்றி அடை, என்ன மாதிரி பல்லெல்லாம் மறைச்சிட்டு கிழகி மாதிரி கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம், அவங்க அப்படியே நடிக்கலாம், பாடினா போதும், அந்த பாட்டே வந்து படத்தை எங்கேயோ கொண்டு போயிடும்னாரு. அது பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு அப்படி இது நான் ஒரு நேர்முகத்தில் சொல்லியிருக்க மட்டும் இல்லை, பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது கட்டுரையாக. எனவே அவர் நாட்குறிப்பிலும் குறித்து வைத்திருக்கிறார். அத்தகைய ஒரு பெரிய உள்ளம், அதனால்தான் அந்த உள்ளங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு இருந்தன. அப்படி ஒரு ஒன்று சேர்கின்ற உள்ளம். நான் எனக்கு அவங்க குடும்பம் என் குடும்பம் வேறல்ல, அவருடைய இளைய மகன் நாராயணன் என்னுடைய வகுப்பு தோழர், விஸ்வநாதனுடைய தம்பி நாராயணன், அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப ஒன்றி பழகியவர்கள். அதேபோல் நம்முடைய மணிபாரதி, நம்ம சோமண்ணன் அவர்களுடைய மகன். சோமண்ணன் எப்படின்னா அவர் எழுதுகிற பாட்டு எல்லாமே ஹிட் ஆகிடும், ஏன்னா அவர் எழுதாத பக்தி பாடல்களே கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் காலில் ஒரு செருப்பே இல்லாமல் நடந்து போவார். ஏன்னா நீங்கள் செருப்பு கூட போட்டுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு ஒன்று இல்லை, இந்த பூமியை மிதிக்கிறது கூட இந்த செருப்பு போட்டு மிதிக்க கஷ்டமாக இருக்குது பாம்பார், அப்படி ஒரு புனிதமான பூமின்பார், இப்படியெல்லாம் பேசுவார். அந்த அளவுக்கு ரொம்ப பக்தியானவர், பக்தி பாடல்களில் ஒரு பெரிய திலகமாக விளங்கியவர். அவருடைய மகன் இவர் பெரிய வயலின் வித்வான். இவர் அகில இந்திய வானொலியில் நாங்கள்லாம் மெல்லிசை ஒளிப்பதிவுகள் எல்லாம் நிறைய வாசிச்சிருக்காரு, டெலிவிஷன்லேயும் வாசிச்சிருக்காரு, பிறந்தே தெரியும், இன்னும் சகோதரர்கள் மாதிரி இருந்தாங்களாம். இன்றைக்கு அவர் நிறைய திரைப்படங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த வயலினில் அவர் ஒரு மணி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மணிபாரதி அவர்களுக்கும் நான் விருது வாங்கும்போது இணைந்து அந்த விருதை கொடுத்ததற்காக, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களுக்கும், இங்கிருந்து அந்த ஒய்எஸ்இடி இருக்கிறதே அது எங்கள் பகுதியில் தான் இருக்குது, நம்ம அட்வொகேட் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஒய்எஸ்இடி அமைப்பின் மூலமும் நான் கோபாலபுரம் கிருஷ்ணன் கோயிலில் கச்சேரி பண்ணியிருக்கேன். அவர் அங்கே நடத்தாமல் அதை இங்கே நடத்துகிறார், அது ஒரு பெரிய விஷயம். அங்கேயே கோயில் இருக்குது, ஆனால் அவர் கபாலி கோயிலில் நடத்தணும்னு அவருக்கு ஒரு ஆசை, இங்கே வச்சு கொடுக்கணும் அப்படின்னு. எனவே அவருடைய எண்ணத்தின்படி நான் அந்த விருதை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் பொற்பாதங்களை விழுந்து வணங்கி பணிந்து நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த இனிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த பேரன்புக்கும் பெருமதிக்கும் உரிய உடம்பரவா சகோதரர் ஐயா கிருஷ்ணா ஸ்ரீஸ் முரளி அவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்து, நீங்கள் என்னதான் இருந்தாலும் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் நேரத்தை செலவு பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு நல்ல இசை நிகழ்ச்சியை கேட்கணும்னு வந்திருக்கீங்களே, அதுவே வந்து இந்த மரபுபடி இசைக்கு ஒரு வளர்ச்சி தான் என்று தெரிவித்து, நம்முடைய ரித்விக் ராஜா அவர்களை நான் அறிமுகம் செய்து கொண்டேன். அவருடைய இசை நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் இருந்து கேட்டு அவர்களை வாழ்த்துமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு நன்றியோடு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு டி கே எஸ் கலைவாணன் அவர்கள். டாக்டர் மணிபாரதி அவருடைய, அதாவது இன்றைக்கி ரெண்டுமே தமிழிசையினால் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்ட மாமனிதர்கள். அவருடைய நன்றியை வந்து அவர் ஒரு பாட்டு மூலமாக நம்மளுக்கு வாசிப்பார். ஓம் நம சிவாய். எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியன் மணிபாரதி. இன்னைக்கு வந்து நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோடய காரணம் என்னோடய தாத்தா கோடி சுரையர் 72 மேலகாத்தார கம்போஸ் பண்ண தமிழ் கீர்த்தனைகள் கம்போஸ் பண்ணார், ஒரு பெரிய மகான்.
அதே மாதிரி கவிக்குந்திர பாரதிகள் எங்கள் தாத்தா, அதே மாதிரி என்னோட உயிரினும் மேலான எனது சித்தப்பா கலைமாமணி கே வீரமணி. அவர் மடியில் தான் உட்காந்து நான் 78 வருஷத்துலேருந்து அண்ணா வாத்திர பாடியிருக்கேன் குழந்தையா 5 வயசுலேருந்து. அப்புறம் 13 வயசுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த மகரக்கட்டு உடையாததுனால வயலுக்கு போயிட்டேன். இன்றைக்கி வந்து மணிபாரதி 40 வருஷம் என்னோடய இசை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 3 டாக்டரேட் எல்லாமே மாமாவோட என்கரேஜ்மெண்ட் தான். என்னென்னா மணி ஏன்னா அவர் எல்லாம் சொல்லிட்டாரு, நான் சொல்ல வேண்டாம் திருப்பி. இருந்தாலும் அவரோட என்கரேஜ்மெண்ட் அவாத்திர வாசிக்கும் போது ஒரு சந்தோஷம், அந்த அப்ரிஷியேஷன் பண்ணுவார் பாருங்க, அது என்னென்னா இட் மேக் மீ எ பூஸ்ட். இன்றைக்கி வந்து மெலிசி மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் மூலம் இன்றைக்கி இருக்கிற அனிருத்து வரைக்கும் நான் தான் சொல்லோ ப்ளே பண்ணிட்டுருக்கேன். எல்லாருக்கும் வாசிக்காத மியூசிக் டைரக்டரே கிடையாது. ஒரு 1700 ஃபிலிம்ஸ், 8000 ஃபிலிம் சாங்ஸ் அண்ட் தென் 9500 கான்சர்ட்ஸ், ஒரு 200 தரம் அப்ராட் கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த கற்பகாம்பாள் அருளாலையும் கபாலீஸ்வரர் அருளாலையும் போயிட்டுருக்கு. என்னை ஞாபகம் வச்சு கூப்பிட்ட திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணா அவர்களுக்கும், எனது அன்பார்ந்த அட்வொகேட் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்காக எனது குருநாதர் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா வாசித்த மருதமணி மாமணி உங்களுக்காக வாசிக்கிறேன். நன்றி.
அன்புடன் விஸ்வநாதன் நன்றி தெரிவிப்பது தொடர்ந்து தமிழிசை தொடரும் என்பதை அன்புடன் தெரிவித்துள்ளது. நன்றி வணக்கம். தமிழிசை இன்றைக்கு நம்ம முன்னால் திரு ரித்விக், அவருடன் டாக்டர் ஆர் நிமலதா அவர்கள், திரு சுப்பிரமணியம் அந்த மருதங்கம், அனிரோத் அப்ரியா அந்த நெஞ்சியர், திரு கொத்தமங்கலம் விஸ்வநாதன் அவர்களை வித்வான் அவர்களுக்கு கௌரி குமாரி பணி அன்புடன் தேர்ந்தது திரு விஸ்வநாதன் அவர்கள், டாக்டர் ஹேமலதா அவர்களுக்கு திரு சுப்பிரமணியம் மிருதங்கம், திரு ஆத்ரே அவர்களுக்கு ரஞ்சீவ அவர்களுக்கு கொண்டாடப்படுது Thank you.
Thank you.
Bye.
Thank you.
Good.
Yeah.
Bye.
Thank you.
Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports, and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built. Built with love and care, and in time they will become our strongest bond.